இப்போ நீங்கள் கமிஷனை பற்றி கேட்டிருக்கிறீங்க. கமிஷனுங்கிறது 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் பேசிக் கமிஷன். நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் மேலே கமிஷன் வரும். இது 10000 ரூபாய்க்கு மேலே போகும்போது ஸ்லாபு மாறும். 10000 ரூபாய்க்கு மேலே போனால் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் தான் கிடைக்கும். அது ஸ்லாபு அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஏன் சார் 10000 ரூபாய்க்கு மேலே போகும்போது 1 ரூபாய் தான் கிடைக்குதுன்னா, 10000 ரூபாய்க்கு மேலே போனால் அவங்க வசதியானவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வசதியானவங்கும் போது கட்டாயம் நீங்கள் 10000 ரூபாய்க்கு மேலே போகும்போது அந்த கமிஷன் ஸ்லாபை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. 10000 ரூபாய்க்குள்ளே இப்போ 1000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய், 2000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா 2000 ரூபாய்க்கு 4 ரூபாய். இதெல்லாம் வந்து காமனாக உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு 4 ரூபாய் வரைக்கும் கமிஷன் வரும். சில டைமில் வந்து 1000 ரூபாய் எடுத்தால் 4 ரூபாய் தரம்பாங்க, சில டைமில் 1000 ரூபாய் எடுத்தால் 3 ரூபாய் தரம்பாங்க. இது வந்து ஆஃபரில் தருது, அந்தந்த காலகட்டத்தில் ஆஃபரில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. இது பேங்கிங் செக்டர் ஆர்பிஐங்கிறதுனால ஆர்பிஐக்கு ரூலுக்கு உட்பட்டு தான் தர முடியும். ஒரு நிறுவனம் வரும்போது ஒரு பிரைவேட் நிறுவனமாக இருந்தால் நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி ஆஃபரை வாரி இறக்கலாம். ஆனால் ஆர்பிஐக்கு அண்டரில் இருக்கிறதுனால ஒரு வங்கி இவ்வளோ தான் வட்டி வாங்கணும், கஸ்டமர்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஒரு ரூல் வகுத்துருக்கு. அந்த ரூல்ஸ் விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. அதேமாதிரி தான் கமிஷன் அடிப்படையும் 1000க்கு 2 ரூபீஸுங்கிறது ஆர்பிஐயோட செக்மெண்ட்டு, அதை விட்டு இவங்களால் வெளியே வர முடியாது. ஆஃபரில் வேணால் அந்த ஒரு குறிப்பிட்ட கால டைமுக்கு தரலாம். அந்த மாதிரி எந்த நிறுவனமும் தரவும் இல்லை. 2 ரூபாய்க்கு மேலே ஒரு நிறுவனம் தருதுன்னா அந்த நிறுவனம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்ன சொல்கிறது மூடு விழா நடத்தி விடுவார்கள். இல்லை என்றால் அந்த நிறுவனம் வந்து நமக்கு சரியான முறையில் கமிஷன் தரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு அதிகபட்சம் 2 ரூபான்னா ஒரு 50 பைசா சேர்த்து தரவங்கள நம்பலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக தராங்கிறது இப்போ கூட ஒருத்தர் ஒரு கம்பெனி தருது, நாங்கள் தர கம்பெனியில் 3000 ரூபா எடுத்திங்கன்னா 11 ரூபா கமிஷன் தராங்க. ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன சொல்கிறது ஒரு அதிகபட்ச கமிஷனாக தெரியுது. அப்படி தரும்போது நம்ம தான் சிந்திக்கணும் அது வந்து நமக்கு எதுக்கு அப்படி தராங்க அப்படின்ட்டு. அதனால் வந்துட்டு கமிஷன் 1000க்கு 2 ரூபீஸுங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸடு. இதில் வந்து நீங்கள் எல்என்டி பஜாஜ் இந்த மாதிரி சிஎம்எஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாதம் 120000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஜெனியூனாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு வங்கி இண்டிவிஜுவல் நடத்துகிறதுக்கான அனுமதி சார், ஸ்பெஷல் அனுமதி, அருமையான அப்ரூவ்மெண்ட். இது எந்த காலத்துலேயுமே வங்கி ஒரு தனிநபர் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்ததே இல்லை. நீங்கள் ஒரு மற்ற வங்கிகளில் போய் ஒரு பிசி பாயிண்ட் எடுத்திங்கன்னா அது கான்ட்ராக்ட் 3 வருஷத்தோடு முடிஞ்சிடும். உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட பேர் டார்கெட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட கான்ட்ராக்டர் இதை பண்ணணும் இதை பண்ணலாம் உங்கள் கூட கட் பண்ணிவிடுவோம்னு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதை பண்ண முடியாமல் நிறைய பேர் 2 வருஷத்துலேயே அந்த கான்ட்ராக்ட் விட்டு வெளியே வந்துடுவாங்க. வருமானமும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, நான் ஒரு இத்தனை ட்ரான்சாக்ஷன் பண்ணால் இவ்வளோங்கிற மாதிரி உங்களை டார்கெட்டில் நிறுத்திடுவாங்க. ஃபினோ வந்து அப்படி கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் ஓப்பன் பண்ணி தர அக்கௌண்ட்டு ஆதார் சீடிங் கொடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் சொல்லுது, இன்னொரு வங்கிக்கு போய்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் சப்சிடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறத விட இது லாங் லைஃப் ஸ்டாண்டர்டு. நீங்கள் போர்டு வங்கின்னு போர்டு வச்சுக்கலாம், சீல் வச்சு கொடுக்கலாம், ரவுண்ட் சீலு சைன் பண்ணி கொடுக்கலாம் கிளை மேலேருந்து, பாஸ்புக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம், 10 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபினோவை தவிர வேறு எதுலேயுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு அப்படி ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் வங்கியாக நடத்தலாங்கிறது ஃபினோவை வந்து உங்களை பார்ட்னர்னு சொல்லுது. எங்களோட பார்ட்னர் இருப்பா நீங்கள், நாங்கள் வந்து அங்கே வந்து வங்கி நடத்துவதற்கு பதிலாக நீங்கள் வந்து நடத்துகிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட் வங்கி ஒரு ஊரில் வங்கி ஓப்பன் பண்ணால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. பேசிக் எக்ஸ்பென்சஸே 5 லட்சம் ரூபா ஆகும் அதுக்கு. ஸோ இப்படி ஆகும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு எதுவுமே கிடையாது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. அதனால் உங்களை அவங்க பார்ட்னராக எடுத்துகிட்டு வர வருமானத்தில் நமக்கு பாதி செலவு போக அவங்களுக்கு மீதி எடுத்துக்கிட்டு ரன் பண்ணுறாங்க. அதனால் 2016 இன்றைய அளவு வரைக்கும் எந்த நஷ்டமும் இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்கு. ஐபிஓவில் கூட இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, போய்கிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட்டில் கூட. அந்தளவுக்கு லீகலாக இருக்குது, நஷ்டம் இல்லை உங்களுக்கு. இதான் கமிஷன் பற்றிய டீட்டெயில். இதுதான் நீங்கள் எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் அதுதான். அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், பண்ணிக்கலாம்.